என்னவே முடியாத பெரிய காரியங்களை செய்ய முடிந்ததை கர்த்தர் ஒரு தான் செய்வார். அதனால தான் அப்போ அந்த பாடலை ஏற்றும் பொழுது அருமையான தேவதாசர்கள் அதை எழுத்தும் போது சொல்லியிருக்கிறாங்க, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவார். ஆமேன். அவாந்தர வழியில் ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கும். ஏசியாத்திற்கு சில புஸ்தகத்தில் இருக்குது இல்லையா? அப்போது கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதை தான் இந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் அருமையான தேவதாசன் உங்களோடு கூட பேசும்போது நல்ல வெளிப்பாடுகளை அவர் ஆகாரை கொண்டு, ஆகாருடைய விசுவாசத்தை கொண்டு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடை, நல்ல வித்தியாசமாய் சில காரியங்களை அவர் பேசினது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தொடர்ந்து இந்த நாட்களில் பேசுகிறதே என்னடா பாச திருப்பி பழையபடி அந்த அதே சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரில, எனக்கு அதை தான் பேசுறதுக்கு கர்த்தர் ஏவிட்டே இருக்கிறாரு. வேணா ஒரே இடத்துலேருந்து ஒரே அதிகாரத்துலேருந்து பேசினாலும் வெவ்வேறுபட்ட வெளிப்பாடுகளை கர்த்தர் காண்பிக்கிறது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. இங்கே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொல்கிறீங்க. ஒளிபரப்பில் அநேகர் எனக்கு சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ஒரு சிலருக்கு மாத்திரமில்ல, ஒரு இன்றைக்கு கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். லேலுயா. கேட்டது கேட்ட மாதிரியே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் புரியாது. ஆனால் ஏதோ இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் இடத்துல பேச போகிறார் அப்படின்னு நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அதை விளங்க செய்வார். இந்த அதிகாரத்தை துவங்கும்பொழுது இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்கிறாரு, விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு அவர் விளக்க அந்த முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, நம்பப்படுறதுனுடைய உறுதி, நான் காணவே காண முடியாது இருக்கிறதுடைய நிச்சயமாக இருக்கிறது, அதுதான் விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. சம்திங் தட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார், நான் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் ஒவ்வொரு வெவ்வேறுபட்ட காரியங்களை, ஒரு சிலர் உங்களுடைய வேலையில ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, பிள்ளைக்குரிய ஒரு காரியத்தை, திருமணத்துக்குரிய ஒரு காரியத்தை, இல்ல ஒரு இடத்துல போய் இதை செய்யணும்ன்ற ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அது என் கண்களிலே அதை காண முடியவில்லை, காணப்படலை, ஆனால் அதை நிச்சயமாய் நான் விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறேன், அதுதான் விசுவாசத்துடைய முழுமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள் என்று சொல்லி, ஏனோக்கா இருக்கட்டும், இல்லை நோவாவா இருக்கட்டும், ஆபிரஹாமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட அநேகரை குறித்து ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தது, கடைசியாய் பார்த்தது மோசேயை குறித்து வாசித்தோம். மோசேயை பற்றி அல்ல, மோசேயினுடைய பெற்றோர். அவங்க பாருங்க, ஒரு பெரிய ஆவிக்குறி குடும்பம், ஒரு ஊழியக்கார குடும்ப பின்னணியில் வரலனாலோ, ஒரு பிள்ளை பிறந்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடு, அந்த பிள்ளையை குறித்த ஒரு காணாத ஒரு பெரிய வெளிப்பாடு என்னவென்றால், என் பிள்ளையில கர்த்தர் ஏதோ ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மோசே பிறந்தபொழுது, அது 11 இருபத்தி மூணாம் வசனத்துக்கு நேரடியாக போயிடுறேன், ஏனென்றால் மற்ற எல்லாத்தையும் விளக்கத்துக்கு எனக்கு நேரம் கிடையாது. நீங்க போயிட்டு யூடியூப்ல நம்முடைய சேனல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நான் பேசியிருக்கிறது உங்களுக்கு இருக்கும். ஐ மீன் போன வாரங்களில் உங்களுக்கு பேச Faith helps you to see the future. Amen. விசுவாசம் உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறதுக்கு உதவியை செய்கிறதா இருக்கிறது என்பதை சொன்னேன். ஆமா, அப்ப பாருங்க, அந்த வசனத்துல வாசிக்கிற மோசே பிறந்தபொழுது அவருடைய தாய் தப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை, இங்க வந்து தமிழ்ல வந்து அழகுள்ள பிள்ளைன்னு போட்டுக்குது. நமக்கு வந்து அது அது என்னமோ மொழியாக்கம் பண்ணவங்க அதை வந்து இந்த அழகுன்றது எப்பவுமே நம்ம தமிழ் கல்ச்சர்ல அழகு, நீ அழகா இருக்கிற, வெள்ளையாகிற, நீ வந்து ரொம்ப என்ன ஹேண்ட்ஸமா இருக்கிற, ஸ்மார்ட்டா இருக்கிற, இது வந்து சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதுனால அழகுன்னு போட்டிருப்பாங்களே. மனப்பட்டு நான் நிறைய இங்கிலீஷ் மொழியாக்கங்களை, எபிரேயத்திலிருந்து மொழியாக்கப்பட்ட சில மொழியாக்க பதங்களை பார்க்கும் பொழுது அதுல எழுதப்பட்ட வார்த்தை தான், தே சா திஸ் சைல்ட் அஸ் அன் அன்யூஷுவல் சைல்டு, வித்தியாசமான ஒரு பிள்ளையை, அந்த பிள்ளைக்குள்ள சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதை இந்த பெற்றோர்கள் கண்டு, கொஞ்சம் பேருக்கு புரியுது, கொஞ்சம் பேருக்கு புரியல, கொஞ்சம் பேர் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். ஏன்னா நீங்கள் பாருங்கள், வாரம் முழுக்க பல காரியங்களை டீல் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் அப்படியே ஜபத்துலேருந்து நேராக வந்தால் இங்கே உட்காந்துங்கிறீங்க. பல காரியம் இருக்கும், வயிற்று இருக்கும், சிலருக்கு கால் வலி இருக்கும், எங்கெங்கேயோ எதாவது விட்டு வந்திருப்பீங்க, சிலர் கேஸ் ஆஃப் பண்ணுமானு யோசிச்சுருப்பீங்க, வீட்டை பூட்டணுமான்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் உங்களை விடவே முடியாது. எழுந்தெல்லாம் போகிறது கூட உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேன். அதனால் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுங்க, இப்போ வார்த்தையை கேட்கறதுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு சிந்தனையே தேவ பிரசன்ன கொஞ்சம் மாத்துனீங்கன்னா எதையோ ஒன்று கத்தர் உங்ககிட்ட பேசுவார். இல்லையா? சி, மோசேனுடைய பெற்றோர் அவங்க பிள்ளை பிறந்த உடனே, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு மாற தட்டிட்டு ஓடி போய் ஊர் முழுக்க சொல்லி, என் பிள்ளை பிறந்துச்சு, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னு அவங்க வெளியில் போய் சொல்கிறத காட்டிலும் அவர்கள் ஒன்றை தீர்வாய் கண்டார்கள். எதை கண்டாங்கன்னா, தன்னுடைய கண்களில் விசுவாசத்தோடு கூட தன்னுடைய பிள்ளையை பார்க்கிறார்கள். இல்லையா? கடவுள் உன்னுடைய கரத்தில் அநேக காரியங்களை தருகிறார். அநேக காரியங்கள் உன்னுடைய உனக்கு உன் வாழ்க்கையில் கத்த தர்ற, எல்லாருக்கும் தர மாதிரி ஒரு காரியம் தான் உன் கையில் இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசத்தை வைத்து, ஒரு மேன்மையை வைத்து கத்தர் அதை தந்திருக்கிறார்.
உனக்கு கொடுத்துருக்கிற குடும்பம், உனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளை, உனக்கு கொடுத்துருக்கிற வேலை, உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொருள், உனக்கு கொடுத்துருக்க எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அதற்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீ என்றைக்கு நீ ஜபத்தோடு கூட உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து எதையோ ஒன்றை செயல்படுத்த துவங்குவார். அல்லேலூயா. அவங்க அன்றைக்கி அந்த குழந்தைய பெற்ற உடனே பார்த்துட்டு இது வந்து சரி, எல்லாருக்கும் பிள்ளை பிறந்துருச்சு, நமக்கும் ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, பயமாக இருக்குது அப்படின்லாம் என்ன பண்ண இருந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைய இறந்து போயிருக்கோம். கடவுளுடைய திட்டம் ஒன்று இருந்துச்சு, கடவுள் எப்படி இருந்தாலும் அதை காப்பாற்றிருப்பார். ஆனாலும் பாருங்க, அவளுடைய கண்களில் ஒரு எதிர்காலத்தை, வருங்காலங்களில் கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போறாருன்றத அவள் தேவனோடு கூட, தேவனுடைய கண்களோடு கூட கூர்ந்து அதை பார்க்கறது கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அந்த பிள்ளையை காத்தாங்க. சரித்திரம் தெரிஞ்சவர்களுக்காய் ஸ்தோத்திரம், தெரியாதவர்களுக்காய் சொல்றேன், இந்த பிள்ளை அப்படிப்பட்ட ஏன் அப்படின்றது ஒரு சிலர், நிறைய பேர் புதிதாக வர்றவங்களுக்கு இது என்னடா பாதியில் ஏதோ ஒரு கதையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கூடாது இல்லையா. பாருங்க, அந்த காலகட்டங்களில் சரித்திரம் இப்படி கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் மனுஷனை படைச்சு ஒவ்வொரு கட்டமாய் ஒவ்வொரு தலைமுறைகள் கடந்து வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அடிமைகளாய் ஒரு ஊரில் சிக்கிக்கிட்டாங்க. 70 பேராய் போனவர்கள் இன்றைக்கு லட்சோதி லட்சமாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு அந்த கூட்டம் அங்கே போயிட்டு அப்படியே அடிமைகளாக உட்கார்ந்து கொண்டு இருக்கும்பொழுது இந்த ராஜா பார்க்குறாரு. அந்த ராஜா சொல்கிறாரு, இவனுங்க பஞ்ச பழக்கம் வந்தவனுங்க, பெருசாகிட்டானுங்களே, இவனுங்க இப்படி இருந்தால் நமக்கு பிறகு பிரச்சனை ஆகிடும். அதில் முக்கியமாக அன்றைக்கு அவர்கள் நம்பினதான் ஆண்களுடைய பலன், ஆண்கள் கொஞ்சம் பலமானவனு, இவனுங்க எல்லாரும் போய் எழுந்துனான்னா சண்டை போட்டு நம்ம நாட்டுகளுக்கு விரோதமாக போராடிடுவானுங்க சொல்லி இந்த ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். என்ன சொல்கிறாருப்பா, பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாத்தையும் சாகடிச்சு போடு, அவ்வளோதான். ஒரே ஒரு கட்டளை ராஜா சொல்லிட்டாருன்னா மன்னராட்சி அப்படி தானே இருக்கும். மன்னராட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் சொன்னதன்படியே ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளை பிறந்த உடனே அந்த மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே, அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்கும் போதே ஒரு ஆள் சுற்றிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் ஒரு ஆள் சுற்றினே இருக்கும், என்ன பிள்ளை பிறகுது, வீட்டில் ஒரு சத்தம் வருது, பிரசவ ஓலம் கேட்கறது உடனே அங்கே ஒரு பெரிய ஆள் போய் நின்றோம். எப்படியோ என்ன பண்ணுறாங்க, அது பிறந்த உடனே ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ஷன், இது பொண்ணா பையனா, பொண்ணாக தான் விட்டுட்டு வந்துடுவானுங்க, பையனாக தான் சாகடிச்சிருவானுங்க. இதுதான் நடந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டங்களில். அதன் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள பெற்றோர்கள் லேவி குடும்பத்தில் வந்தவங்கன்னு சரித்திரம் சொல்லுது. அங்கே 12 கோத்திரம் இருந்துச்சு, அதில் இந்த லேவி குடும்பத்தில் வந்த, லேவி கோத்திரத்தில் வந்த இந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்குது. இந்த பிள்ளையை இந்த தாய் தகப்பன் பெற்று எடுக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த இன்னைக்கு இருந்த மாதிரி ஸ்கேன்ஸ் கிடையாது, இபிடி கிடையாது, ஓபிடி கிடையாது, ஜேபிடி கிடையாது, எந்த பிடியும் கிடையாது, பிரெக்னன்சி டெஸ்ட்லாம் அவங்களுக்கு வந்து ஜபத்தோடு காத்துனுக்குறாங்க. ஆனால் இந்த பெற்றோருக்கு ஒரு வழிபாடு இருந்திருக்கும். நான் என்னுடைய விசுவாசத்தில், என்னுடைய விசுவாசத்தின் கண்களில் நான் பார்க்கிறது என்னவென்றால், ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறதுக்கு முன்பாக அதற்குரிய உத்தரவாதத்தை யார் இடத்துல பொறுப்பாய் கர்த்தர் தருகிறாரோ அவரிடத்துல கர்த்தர் அவளை ஏவிக்கொண்டே தான் இருப்பார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தினுடைய உத்தரவாதமாக இருக்கட்டும், வருங்காலங்களுக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், கர்த்தரின் இடத்துல ஏவிக்கொண்டே இருக்கிறதை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் நீ தலைவனாக இருக்கிற பட்சத்தில், ஒரு குடும்பத்துக்காக ஓடி பிரயாசப்படுகிற பட்சத்தில், ஒரு தகப்பனாக இருக்கிற பட்சத்தில், தாயாக இருக்கிற பட்சத்தில், உன் குடும்பத்திற்குரிய வருங்காலங்களை குறித்து கர்த்தருனை ஏவி கொண்டே தான் இருப்பார். அதை ஆவிக்குரிய பிரகாரங்களை கர்த்தருனுக்கு காண்பித்து கொண்டே தான் இருப்பார். என்றைக்கு அந்த ஆவிக்குரிய விழிப்போடு கூட இருந்து இதில் ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறார் என்று நீ காத்து கொண்டே இருக்கிறாயோ, அதில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை காண்பிப்பார். அதன் மூலமாய் கர்த்தர் அதை நிரூபிக்கிறதுக்கு ஏதுவாக இது மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இது சாதாரண கதை இல்லை சார், சாதாரண கதையாக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிளில் இது ரெக்கார்ட் ஆகாது, இந்த வேதாமத்தில் இது ரெக்கார்ட் ஆகாது. எத்தனையோ கதைகள் இது போல நடந்திருக்கலாம், ஆயிரக்கணக்கான கதைகள் வந்திருக்கும். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட சில நிகழ்வுகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கும் இந்த 2024 இதை குறித்து பேசுகிறதற்கு கர்த்தர் எதையோ ஒன்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளையை பிறந்த உடனே பார்க்கும் பொழுது அதை மறைக்கிறதை காட்டிலும் அவர்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு, எதற்காய் ஜெபித்து எதை கர்த்தர் அவரிடத்துல பேசி கொண்டிருந்தாரோ அந்த வெளிப்பாட்டை அதற்குள்ளே பார்க்க துவங்கிட்டாங்க. கர்த்தர் எதை என்னிடத்துல பேசி கொண்டிருக்கிறாரோ, ஆண்டுகளாய் பேசி கொண்டிருக்கிறாரோ, இல்ல 10 மாசம் இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கிற வரையில கர்த்தர் பேசி கொண்டிருந்தாரோ, இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை மாத்திரம் கிடையாது, ஆண் பிள்ளை மாத்திரம் கிடையாது, இந்த பிள்ளைக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
மோசைக்காக மாத்திரம் நாம் ஆமேன்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் கர்த்தர் எதையோ ஒன்றை பிறப்பிக்க செய்கிறதற்காய் உங்களை கர்ப்பம் தரிக்க செய்து கொண்டே இருக்கிற பட்சத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய உணர்வுகள் அதற்குள்ள பெருகி கொண்டே இருக்கிற பட்சத்தில், இஃப் யூ ஆர் கோயிங் டு பர்த் சம்திங் அவுட் ஆஃப் யுவர் வும்ப், யூ ஹட் டு ஹேவ் தட் விஷன் இன் யூ, உங்களுக்குள்ள அந்த தரிசனமானது பற்றி பிடித்து கொண்டே இருக்கிற பட்சத்தில், என்றைக்கு அந்த கர்ப்பம் பிள்ளையாய் பிறக்கப்படுகிறதோ, அந்த தரிசனம் பிறக்கப்படுகிறதோ, அன்றைக்கு தேவனுடைய செயல்பாட்டை நீங்க அதுல பார்ப்பீங்க. It was not an ordinary child. If this parent could not have held that dream together, அவன் அந்த தரிசனத்தை ஒருமுகப்படுத்தி ஒன்றாய் சேர்த்து வைத்திருக்காத பட்சத்தில் அது இழந்திருக்கலாம். ஆனால் அதை காத்தார்கள், அதை காத்தார்கள், அதற்காக ஜெபித்து ஆயத்தப்பட்டாங்க. அதனால தான் அதை பிறந்த உடனே அதை பார்க்குறாங்க. ஜெபித்ததை இன்றைக்கு கண் கூடாய் கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்கிறார். வேறு ஒரு வித்தியாசத்தை இதற்குள்ளே நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் அதை ஏவிக்கொண்டிருந்தோம், அதை இன்றைக்கு செயல்பாட்டுக்குள்ளே பார்க்குறோம் என்று சொல்லி அந்த பிள்ளை எடுக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. இதில் ரொம்ப பியூட்டி என்னவென்றால், நீ எவ்வளோக்கு எவ்வளவு கர்த்தருடைய தரிசனத்தோடு கூட செயல்படுகிறாயோ அவ்வளோக்கு அவ்வளவு தேவனுடைய தயவையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரே லைன்ல சொன்ன, தேவனுடைய தரிசனத்தோடு கூட நீ செயல்பட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் எந்தெந்த காலகட்டத்தில் உனக்கு தயவு காட்டணுமோ அந்தந்த காலகட்டத்தில் தயவு காட்டுவார். ஒரு கொடூர மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆண் பிள்ளைகளை கொடூரமாய் சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான சூழ்ச்சியும் போராட்டங்களும் அன்றைக்கு சாகடிச்சு கொண்டிருக்கிற பட்சத்தில், இந்த தாய் பிள்ளையை பெற்று எடுத்து அதை மறைச்சு மறைச்சு ஒரு நாளில் வச்சு வச்சு பாதுகாத்துட்டே இருக்கிறா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய பொண்ணு அங்கே குளிக்க வர்றா. அந்த காலகட்டத்தை பற்றி பெருசாக பாத்ரூமோ இல்லை பெரிய பெட்ரூம் வச்ச வீடோ இல்லை, அன்றைக்கு நைல் நதியில் அந்த அம்மா குடிக்க வருது. அது ஒரு அதனுடைய ஆட்களோடு கூட, வேலை ஆட்களோடு கூட அது வரும்பொழுது பார்க்குது, இது என்னடா ஞானல் பெட்டி இந்த இடத்துல இருக்குது, என்ன இது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அழகான பிள்ளைய பார்க்குது. அந்த சகோதரி, அந்த ராஜாத்தி அதை பார்க்கும்பொழுது கொன்று போடும்படிக்கு அதை பார்க்கல, கர்த்தருடைய தயவோடு கூட அந்த பிள்ளையை பார்க்கிறதுக்கு, அந்த தரிசனத்தை காப்பாற்றும்படிக்கு அந்த ராஜாத்தி அந்த இளவரசனுடைய கண்களுக்குள்ளே கர்த்தர் தயவை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தரிசனத்தை நீ கர்ப்பம் தரித்து அதை காத்து கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு நாளில் நீ அதை வெளியில் கொண்டு வரும்பொழுது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி தயவு தரணுமோ கர்த்தர் அந்தந்த விதங்களில் தயவு தருவார். யார் என் கூட இருக்கிறீங்க? தரிசனத்தை காத்து, அந்த தரிசனத்துக்காக போராடி, அந்த தரிசனத்தை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை. ஆனால் தயவு காட்ட வேண்டியது கர்த்தருடைய வேலையா இருக்குது. யார் என் கூட இருக்கிறீங்க? அதுக்கு தான் விசுவாசம். எதுக்கு? அதை எப்படியாவது காத்து கொள்ளுகிறதுக்கு தான் விசுவாசம் வேணுமே தவிர, அதில் செயல்பாட்டுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் தயவு காட்டணுமோ அப்படிலாம் தயவு காட்டுவார். இந்த கதை தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம், ஆச்சரியமாக இருக்குது. எந்த ராஜா இந்த பிள்ளைகளை சாகடி நடிக்கணும்னோ அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த பிள்ளை போயிடுது வளர்கிறதுக்கு. என்ன ஒரு பெரிய சாதா கதை இல்லை சார். நானும் இது வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கதையை கேட்டுக்கிறேன். எனக்கு சண்டே ஸ்கூலில் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது. சின்ன பையனை வந்து சண்டே ஸ்கூலில் உட்காந்துருக்கும் போது எங்கள் அண்ணன் அது என்ன சொல்ல, எங்கள் சண்டே ஸ்கூல் அண்ணன் இன்றைக்கி அவர் மறக்க மாட்டேன், அவர் பெரிய பாஸ்டராகிறார். நான் ரெண்டு அண்ணங்களாம் அவங்களாம் அந்த பிளானர் போர்டில் வச்சு அந்த குழந்தை அப்படி வச்சு அந்த நானல் அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் இல்லை, அது ஒரு இந்த ஸ்பாஞ்சு மாதிரி ஒட்டுற ஒரு இந்த போர்டு இருக்கும் பிளானல் போர்டுன்னு வாங்க, அதில் வச்சு அதை காமிச்சு இன்றைக்கி நான் இதெல்லாம் வச்சு ரிலேட் பண்ணி பார்க்குறேன். அன்றைக்கி சொன்ன சின்ன வயசு கதையை இன்றைக்கெலாம் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். இந்த புள்ள வந்து சாதாரணமாக அன்றைக்கி ஒரு கதையாக கேட்டேன். இன்றைக்கு நான் வளர்ந்து இன்றைக்கு ஒரு பிரசங்கராக உட்காந்து ஒரு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன், இன்றைக்கி பார்க்குறேன் எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருங்க, செயல்படுத்துகிறதை நீங்கள் பார்க்குறீங்க. சாதாரண இல்லை சார் இது. எந்த ஊரில் ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளோ பயங்கரமாய் மறைஞ்சி, இன்றைக்கி இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சிஸ்டம்ஸ்லாம் இல்லை மறைச்சி வைக்கிறதுக்கு, அவ்வளோ பெரிய அவங்க பெரிய மாளிகையில் இல்லை போய் ஒழிச்சு வைக்கிறதுக்கு, ஒரு நதியில் போய் கொண்டு போயிட்டு அதுவும் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி மூடி வைக்க முடியாது, பிள்ளை செத்து போயிடும். அப்போ அதுக்கு ஒரு எல்லாம் ஓப்பனாக தான் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் சரியாக யாருடைய கண்களில் பட வேண்டுமோ, யார் இடத்துல தயவு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த இடத்துல போய் சேர வேண்டுமோ, அந்த இடத்துல கர்த்தருடைய தரிசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து கர்த்தர் கொடுக்குற தரிசனத்தை நீங்கள் காத்து, அந்த தரிசனத்தை எப்படியாவது என்ன பண்ணணும், அதை வெளியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். செயல்படுத்துறது கர்த்தருடைய வேலையாக இருக்கும். அல்லேலூயா.
மோசேனுடைய அந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த அம்மா பாருங்கள், அந்த ராஜாத்தியுடைய வீட்டில் போயிட்டு, இந்த என்ன சொல்கிறது, இளவரசியுடைய வீட்டில் போயிட்டு, பாரனுடைய குமாரத்தி வீட்டில் போயிட்டு அவர் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துட்டார். இப்போ இல்லையா, பெரிய ஆளாக வளர்ந்துட்டு இன்றைக்கு பாருங்கள், ஆனால் பாருங்கள் பெரிய ஆளாக வளர்ந்துட்டார். அதோட சரித்திரம் நிற்கல. அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் நான் பேச போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ மோசேனுடைய வாழ்க்கையில் கத்தர் வைத்திருந்த எதிர்காலத்தை, கத்தர் வைத்திருந்த அந்த அந்த நோக்கத்தை நிறைவேறுகிறதற்கு அவர் முன்னோக்கி போகாத பட்சத்தில் அந்த தரிசனம் நிறைவேறாது. அல்லேலூயா. நான் பேசுனது எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ தெரியல. ஏன்னா இந்த சனிக்கிழமை எனக்கு ஒரு பயங்கரமான போராட்ட கிளப்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து எங்கேயோ ஒரு பயங்கரமான ஒரு பெட்ரூம்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். தூக்கத்தில் டிவி முன்னாடி பல காரியம் ஓடி நிற்குது. கிரிக்கெட் மேட்ச்லாம் ஓடுற இடத்துல நின்று நம்ம ஒன்றுமோ தனியாக நின்று பேசுகிற மாதிரி, சிஎஸ்கே மேட்ச் ஓடிங்கிற இடத்துல நம்ம தனியாக நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு போராட்டத்தை நான் இங்கே பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அது மத்தியிலும் கத்தர் எனக்கு கிருபையை தந்து 20 நிமிஷம் பேச வச்சுக்கிறாருன்னா அடுத்த 10 நிமிஷம் என்ன பேச வைப்பாரு, எனக்கு தைரியம் இருக்குது. ஏன்னா அப்படிதான் போராட்டம். சிஎஸ்கே மேட்ச் அங்கே ஓடினது, டோனி ஆடிங்கிறார் பயங்கரமா, அதை கொஞ்சம் பேர் பார்த்துக்கிற மாதிரி, இவன் யாராவது ஒருத்தன் பைத்தக்காரன் வந்து இங்கே நின்று எதையோ கத்தினுக்கிறான்டா, அது நல்லா இருக்குதுன்ற மாதிரி பலருடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹலோ, கத்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். இஷ்டந்தான் கேளுன்னு விட முடியாது. இதுக்குள்ளே கத்தர் எதையோ வச்சிருக்கிறார். அடுத்த 10 நிமிஷத்தில் நீ புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு ஒரு உனக்குள்ளே இருக்கிற தரிசனத்தினுடைய வெளிப்பாடுகளை கத்தர் உனக்குள்ளே ஜெயமாய் மாற்ற முடியும். Hallelujah. Faith helps to forward in your future. Amen. விசுவாசத்தில் நீ உனக்கு கற்று பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மோசேக்கு எவ்வளோ பெரிய போதனை அவங்க பெற்றோர் சொல்லி கொடுத்துருப்பாருங்க. அதுக்கு கிடைச்ச வாய்ப்பில் அவருக்கு நல்ல போதனையே கத்தருடைய வழிகளை நிச்சயமாக சொல்லி கொடுத்தாங்க. அவர் வளர்ந்தது ராஜா அரண்மனையில் வளர்ந்தார். ஆமீன். பாருடைய குமாரத்தி, பாருடைய குமாரத்தினுடைய வீட்டில் அவர் என்ன பண்ணுறார், ஒரு பிள்ளையாய் வளர்கிறார். ஆனால் பாருங்க 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம், இல்லை 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம், இல்லை 23 வாசித்தோம். ஆனால் அதுலேருந்து வாச தான் உங்களுக்கு புரியும், வாசிக்கலாம். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன் பார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தாங்க. விசுவாசத்தால் ஒழித்து வைத்தாங்க, தரிசனத்தை ஒழித்து வைத்தாங்க. இப்படி தரிசனம் என்ன பண்ணுது, போய் ஒரு இடத்துல வளருது. இப்போ இந்த மோசே என்ன பண்ணுறாரு, ராஜாத்தியுடைய வீட்டில், இந்த இளவரசியுடைய வீட்டில் என்ன பண்ணுறாரு, வளர்றாரு. இப்போ 24வது வசனம் வாசிக்கலாம், ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்தினாலே முன்னோக்கி போய் அதை அடைய வேண்டும் என்றால் சில காரியங்களை நீ வெறுத்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நீ வெறுத்தால் தான் கத்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை நீ அடைய முடியும். அல்லேலூயா. கத்தர் வைத்திருக்கிற திட்டங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மோசே பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் மோசைக்கு, என்னதுங்க ஒரு பயங்கரமான கம்ஃபர்டபுள் லைஃப். அல்லேலூயா. ஒரு பயங்கரமான கம்ஃபர்டபுள் லைஃப். அதை விட்டுருங்க, அது ஏதோ ஒன்று கீழே வந்துச்சு, விட்டுருங்க, வஞ்சிச்சு விட்டுருங்க, அதை விட்டுருங்க, எதுவும் ஒண்ண முடியாது. நம்ம பிரசங்கத்தில் போவோம் வாங்க. இப்போ பாருங்க, கவனிங்க, என்னதுங்க ஒரு ராஜபோக வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைனா, ராஜா வீட்டில் சாப்பாடு, தினந்தோறும் காலில் இருந்தால் ஒரு 10 வேலைக்காரங்களே, எத்தனை வேலைக்காரங்க நிறைய இருந்திருப்பாங்க. அவர் கூட்டு போய் குள்பாட்டி விடுறதுலேருந்து அவரை பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ராஜ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தும் இந்த மனுஷனுக்கு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இதல்ல தேவன் ஒரு பெரிய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு வருகிற சுகபோகங்களோடு கூட இன்றைக்கு வாழ்க்கையை ஒத்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கத்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கிற சில சுகபோகங்களையோ, இன்றைக்கு சில நேரங்களில் ஒத்து போகிற சில காரியங்களே என்றைக்கு நாம் விடுகிறோமோ அன்றைக்கு தான் தேவன் வைத்திருக்க திட்டத்துக்கு நேராய் நாம செயல்பட முடியும். அது விசுவாசனுடைய செயல்பாடா இருக்கிறது. விசுவாசத்தை தான் அதை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. சார், யூ ஹாவ் அ பெட்டர் ஜாப். Why do you need a church? Let me ask this very openly, frankly. You have a good salary. Why do you have to come and sit here for an hour? Why do you have to sit on a live? Yeah. Nalla vela irukudhu. Alakai varmaanam irukudhu. Inna indha oru manaram poi vela seindha unnoda extra cash kadikalam. எதுக்கு இந்த வசனத்தை கேட்கணும்? எதுக்கு நீ ஆலயத்துக்கு வரணும்? எதுக்கு நீ கத்தரை துதிக்கணும்? எதுக்கு வீட்டில் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்? அந்த தெளிவு உனக்குள்ளேயே வந்தாதான் நீ செய்யறதுல ஒரு வித்தியாசம் உனக்குள்ள வர முடியும். அல்லேலூயா. மோசேனுடைய வாழ்க்கையில் முதல் விஷயம், ஹி ஃபர்சேக், ஹி ஃபர்சூக். ஆமென். வெறுத்து.
அல்லேலூயா, டு மூவ் ஃபார்வர்ட். அமேன். அவன் முன்னோக்கி போகிறதற்கு அமேன் இஃப் ஃபர்சூக் த ஃபால்ஸ் ஃபேம். அமேன். பொய்யான பொய்யான இதெல்லாம் அவன் நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா தெரிஞ்சிச்சு? இந்த ராஜ அரண்மனை, இந்த வீட்டு சாப்பாடு, இங்கே இருக்கிற இந்த சுகபோகம், இங்கே இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இதை காட்டிலும் கத்தரின் வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதில் நான் முன்னோக்கி போனனா இதெல்லாத்தையும் உதறினால்தான் நான் முன்னோக்கி போக முடியும் என்று மோசே திட்டம் தீட்டுறாரு. அல்லேலூயா. மோசே என்ற ஒரு சரித்திரத்தை இன்றைக்கு பேசாமல் பேசுகிறோம் அப்படின்னாவே எதுக்கு எப்படி பேசுகிறோம் தெரியுமா? அந்த வீட்டிலேருந்து அங்கே வாழ்ந்து அவர் ஊரில் அடுத்த பாரனுடைய அரசாட்சியாய் மாறி இன்றைக்கு மறித்திருந்தால் மோசே என்ற பேர் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்காது. சரித்திரத்தை தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ராஜபோகத்தையோ அந்த அரண்மனையோ வெறுத்தபடினால தான் அவர் நினைச்சாரு, கத்தர் வைத்திருக்கிற திட்டத்திற்காக கத்தர் எனக்கு தந்திருக்கிற ஒரு சின்ன காலகட்டம், இந்த காலகட்டம் எனக்கு இப்போ முடியுது. கத்தர் வைத்திருக்கிற நேராக நான் இப்போ முன்னோக்கி போக போறேன். அல்லேலூயா. I don't know what why I'm saying this. நான் பேசுறது எதுக்கு அப்படின்றது தீர்வா எனக்கு தெரியாது. ஆனால் திட்டவட்டமாக யாரோ சிலருடைய வாழ்க்கை நேராக கத்தர் பேசி கொண்டிருக்கிறார். The comfort zone that you're going through is not a permanent comfort zone. நீ போய்கொண்டிருக்கிற ஒரு விதமான ஒரு நிரந்தரமா இருக்கிற மாதிரி நல்லா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது நிரந்தரமானதல்ல. சீக்கிரமா அது மாறப்போகுது. என் ஆவியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கத்தரை சொல்றது சொல்லிட்டே இருக்கிறேன். நான் இப்படி பேசணும்னு வரல. ஆனால் திசை திருப்பி ஆண்டு இந்த வார்த்தை இப்படி கொண்டு வர்றாரு. திஸ் கம்ஃபர்ட் சோன் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ இஸ் நாட் பர்மனன்ட் ஃபார் யூ. த டே யூ ஸ்டார்ட் ஹேட்டிங் தட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் வாட் காட் ஹேஸ், தென் யூ வில் கோ இன் டு த ஃபியூச்சர் ஆஃப் வாட் காட் ஹேஸ் ஃபார் யூ. கத்தர் ஒரு மேலான நோக்கத்துக்காய் தம்பி உன்னை ரெடி பண்ணிருக்கிறார். பிரதர் சிஸ்டர் உங்களை மேலான நோக்கத்துக்காய் கத்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ இருக்கிற இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு இது நல்லா இருக்குதே, இந்த அப்படியே எல்லாம் நல்லா இருக்குது, இந்த வேலை நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு வாழ்ந்துட்டே இருந்தினா நீ உதற உதற உதறாமல் அதற்குள்ளே இருந்து கொண்டிருப்பாய். இந்த கத்தர் வச்சிருக்கிற மேலான திட்டத்துக்குள்ள என்னால் போக முடியாது. 40 வருஷம் வந்து வனாந்தரம் தான் அவருக்கு அடுத்தது. இங்கே 40 வருஷம் சுகபோக வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் அடுத்த 40 வருஷம் டெமன்ஸ்ட்ரேஷன். ஏசாமிக்கு அப்புறம் இல்லை, ஏசாமி மாதிரியே ஒரு செஞ்ச மிரக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையை நீட்டினாருன்னா சமுத்திரம் ரெண்டா பழக்கா. அல்லேலூயா. பாரோன் இடத்துலே எங்க வளர்ந்து எங்கேருந்து வெளியில வந்து 40 வருஷம் போயிட்டு இப்போ அங்க சவால் போடுறாரு. பாடுறா, உன்கிட்ட இருக்கிறது ஆட்சியினுடைய பலன், ஆனால் எனக்குள்ள இருக்கிறது ஒரு ஆன்மீக பலன் எனக்குள்ள இருக்கிறது, உன்னதருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது, அந்த பலத்தினால எழும்பி நான் காரியங்களை செய்ய முடியும் என்ற ஒரு சவாலோடு கூட திரும்ப அதே இடத்துக்கு போகிறதுக்கு சில காரியங்களை அவர் உதற வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு நாமத்தில் கத்தர் ஏதோ சில காரியங்களை உதறதும் ஒரு விசுவாச செயல்பாடாக இருக்கிறது. அல்லேலூயா. வரும் காலங்களுக்கு கத்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதற்கு எதையோ ஒன்று நீ உட்கார்ந்து இது போதும் இப்படியே இருக்குது என்று சொல்லி நீ வைத்து கொண்டிருக்கிறாய் இல்லை, அதை நீ உதற பட்சத்தில் தான் வரும் காலங்களில் கத்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள கத்தர் உன்னை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. The day Moses decided, நம்ம அழகா தெளிய வசனம் சொல்லுது, அவன் என்ன பண்றான், பாரோனுடைய குமாரத்தின் மகன் என்ன படுவதை அவன் வெறுக்க துவங்குகிறான். அது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப வெளில போகும்போது ஒரு கெத்தோட தான் போறாரு. யார் தெரியுமா? இவர் ராஜகுமாரன் இன்றைக்கு. என்னடா 4 பேர் என் பக்கத்துல வரல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணா, ஒரு பயங்கரமான ஒரு அந்தஸ்தோடு கூட போய் கொண்டிருந்த வண்டிக்கு சொல்றான், இது ஒண்ணும் கிடையாது, இது ஒண்ணுமே இல்லாதது, இது அநித்தியமானது, இது எனக்கு நிச்சயமாய் நிரந்தரமானது அல்ல, இது என்னை வருங்காலத்துக்கு கொண்டு போகாது, இதை நான் உதறுகிற பட்சத்துலதான் கத்தர் வைத்திருக்கிறதுக்கு நேரா என்னால போக முடியும் என்று சொல்லி அதை உதறி எழும்பி தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேரா அவன் போக துவங்குறான். யா, யாரோ சில இடத்துல கத்தர் பேசுறாருன்னு ராத்திரி ஒப்பு கொடுத்துருங்க. If you're living in your comfort zone, the Lord says that shake it off. அதை உதறி, அதை வெறுத்து, கத்தர்
கர்த்தர் உன் பேரில் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராய் நீ முன்னோக்கி போகிற பட்சத்தில் கர்த்தர் உன்னை இதை விட பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துகிறோனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கிறது அநித்தியமானது. சின்ன சின்னதை வச்சுக்கிட்டு நீ பெருசாக நினச்சிட்டு ஆளுகை நினச்சிட்டு இருக்கிற அதல்ல, இதை விட பெரிய ஆளுகைக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வரும்படிக்கு உன்னை விசுவாச படிகளை எடுக்கிறது கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த ராத்திரியில் கர்த்தர் சொல்றது அதுதான் தேவ பிள்ளையே, பாருங்க அவன் முன்னோக்கி போகிறதுக்கு அவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படி மாறிச்சு தெரியுமா? இதல்ல, இதை நான் உதறினால் தான் என்ன பண்ண முடியும், நான் முன்னோக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறான். இந்த வசனம் அப்படி சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிக்கிற நேரம் கடந்து போறபடினால அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவதை அனுபவிக்கத பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்து அல்லேலூயா என்ன பண்றாங்க, தேவனுடைய ஜனங்களோடு கூட நான் இருப்பதையே பெட்டர் அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய காரியத்தை செய்வது பெட்டர். அஞ்சு பேர் ஆமேன்னு சொன்னீங்க, இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சொன்னீங்க. நான் சொல்றத திரும்ப சொல்றேன் கேளுங்க நல்லா. உனக்கு இருக்கிற அந்த ஏதோ கம்ஃபர்ட்ல உட்காந்துன்னு அதுலேயே உட்காந்துன்னு இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய திட்டம் சில நேரங்கள் நெருக்கமாக இருந்தாலும் அதில் நிலை நிற்கிறது மேலானது என்று என்றைக்கு நீ என்ன தோங்குறாயோ அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய வித்தியாசக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். என்னைக்கு ஏதோ ஒரு பெரிய வித்தியாசக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார் சிஸ்டர். தங்கச்சி உன்னை ஏதோ ஒரு பெரிய வித்தியாசக்குள்ள கொண்டு போகிறார். மகளை உன்னை ஏதோ ஒரு பெரிய வித்தியாசக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். என்னைக்கு அதை நீ அந்த வெளிப்பாட்டு உணர்வுக்குள்ளே ஆமேன். 40 ஆண்டுகள் வளர்ந்த இந்த மனுஷன் அதுவரையில் என்ன பண்ணுறான், அந்த சுகபோகத்துக்குள்ளே இருந்த மனுஷன் இன்றைக்கி ஒரு நாள் சொல்கிறான், இல்லை இல்லை இதல்ல, இதற்காய் கர்த்தர் எனக்கு ஜீவனை தரலை. அன்றைக்கு என்ன போல் எத்தனையோ ஆண் பிள்ளைகளை கூட எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அயலகத்தாருடைய பிள்ளைகள்லாம் மறித்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தில் நான் மாத்திரம் ஏன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் இதை விட ஏதோ பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அரண்மனை மாத்திரமல்ல, இதை விட பெரிய திட்டத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு ஏதோ இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அல்ல, இதை விட பெரிய காரியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இதிலிருந்து எழுந்து இதை உதறி இதிலிருந்து நீ எழுந்திருக்க தொடங்குறாயோ அன்றைக்கு தான் கர்த்தர் வைத்திருக்க அந்த திட்டத்தை கர்த்தர் உன்னை கொண்டு போக முடியும். இந்த ராத்திரியில உன்னை பார்த்து திருக்கசனமாய் கர்த்தர் சொல்லும்படிக்கு ஏவி கொண்டிருக்கிறது அதுதான். இந்த சுகபோகமா இருக்கட்டும், இந்த செட்டில்மெண்டா இருக்கட்டும், இல்ல இந்த கம்ஃபர்ட் ஜோனா இருக்கட்டும், அதை கொஞ்சம் உதறிட்டு சொல்லு, இதை விட கர்த்தர் பெருசா எனக்கு வச்சிருக்கிறதை நான் எழுந்து பற்றி கொள்ள போறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப வித்தியாசமா இருக்குது எனக்கு இதை கர்த்தர் இந்த ஆத்திரில் காமிக்கும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினால் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினத்தம் வரும் நிந்தையை. இந்த உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன்ல, இந்த சரித்திரத்தினுடைய இது புரியணும் உங்களுக்கு. பாருங்கள் ஒரு எப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கிற மனுஷன் அவருடைய அடுத்த கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் போய் சுற்றி கொண்டு இருக்கிறார், ஆடு மேய்க்கிறவனாக மாறிட்டார், மாமனார் வீட்டில் போய் செட்டில் ஆகிறாரு, 40 வருஷம் என்னத்துக்கடா வாழ்றேனே தெரியாத மாதிரி வாழ்றாரு. ஆனாலும் அது வீணாகவில்லை, கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேறி தான் முடிக்கிறார். இன்றைக்கு அந்த ஸ்டெப்பை எடுத்து கர்த்தர் செய்வார்ன்ற அந்த ஸ்டெப்பை எடுத்து நம்ம வைக்கிறோமோ அன்றைக்கி நிறைய தடைகள் வரும், சில நேரங்களில் விரக்தியாக இருக்கும், வறட்சியாக இருக்கும். ஆனால் தேவன் வாக்கு பண்ண திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள கர்த்தர் விடவும் மாட்டார், கர்த்தர் உன்னோட்டு ஓயவும் மாட்டார். இல்லையே லூயா. ஆனால் இந்த ராத்திரியில் ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். இந்த ராத்திரியில் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய திட்டங்கள் பெரிதாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதற்காக தான் ஜீவனை தந்தீங்க, இந்த ஆக்சிடெண்ட்டில் என்னை காப்பாற்றுனீங்க, இந்த ரட்சிப்பை கர்த்தருக்கு தந்தீங்க, இந்த மேலான கிருபைகளை கர்த்தர் தந்து இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட நான் சாகாமல் பிழைத்திருக்கிறது, உங்களுடைய அதிசயங்களை சொல்லும்படிக்கு நான் சாகாமல் இன்றைக்கும் பிழைத்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டு இன்றைக்கு இந்த அநித்தியமான காரியங்கள் எனக்கு நிரந்தரமானவைகள் அல்ல, இதை விட ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டு கர்த்தர் வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே இன்னைக்கு இந்த அநித்தியமானதிலிருந்து நான் தட்டி எழும்பி ஆண்டவரே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள ஆவிக்குரிய வெளிப்பாட்டுக்குள்ள என்ன கர்த்தர் நீர் கொண்டு போகும்படிக்கு ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்ய மாட்டீரா? கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணி இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே அதற்குள்ளே கர்த்தரனை கொண்டு போகும்படிக்கு அப்படியே ஜெபிச்சேருங்க. ஜெபிச்சேன் நான் முடிச்சேன், இன்னும் 2-3 பாயிண்ட் இருந்துச்சு, ஆனால் என்னால் அதெல்லாம் போனா இன்னும் நேரம் ஆயிடும். ஆனால் கர்த்தர் இங்கே நிறுத்துன்றாரு. இங்கே யாரோ சிலருடைய ஒப்பு கொடுத்தல
காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆலயத்தின் பிரகாரங்களில ஒரு சிலருடைய ஒப்பு கொடுத்தல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒளிபரப்புல உட்கார்ந்து ஒருவேளை இந்த இந்த சத்தியத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே I have settled myself, I have come to a conclusion, I am settling myself. இன்றைக்கு இந்த ராத்திரியில கர்த்தர் உன்னிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். நல்லா அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. குள்ள நீங்க ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் உன்னிடத்துல பேசுறது ஆண்டவரோட ஒப்பு கொடு. ஆண்டவரே நீ உதறாத உதாசீனப்படுத்தாத, இந்த ராத்திரியில கர்த்தர் பேசுகிறதுக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே நான் இப்படியே செட்டில் ஆயிட்டேன், ஆண்டவரே இப்படியே இருக்கட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் அப்படியே மடங்கடிச்சு மடங்கடிச்சு நிக்கி ஆவிக்குரிய முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு வறட்சிக்குள்ள சிக்கி இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் இந்த ராத்திரியில பேசுறாரு. நீ தட்டி இதுல இருந்து எழுந்தா, இந்த கம்ஃபர்ட் ஜோன் நினைக்கிற இதுல இருந்து நீ எழுந்திருப்பா என்றால், இது போதும் என்று இருக்கிறதுல இருந்து நீ தட்டி எழுந்திருக்கிற பட்சத்துல உன்னை நான் பயன்படுத்த போற விதமே வித்தியாசமா இருக்கும்னு கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த ராத்திரி கர்த்தர் உன்னதுல பேசிக்கொண்டே இருக்கிறதுக்கு நீ இணங்கி இன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க தேவ பிள்ளைகளே. Oh, we thank you, Father. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அமைதியில் இருக்காதீங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய வியாதி சில நேரங்களில் இதெல்லாம் அதனால்தான் என்னால் செய்ய முடியல, ஓ எனக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படியே ஏதோ இருக்குது, ஏதோ டெய்லி காலில் எழுந்த உடனே அப்படியே ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்குது. நான் ஏன் போய் தேவையில்லாமல் சில காரியங்களை தலை கொடுத்து நான் போய் ஏன் போய் சிக்கிப்பேனே, நான் அப்படியே இருந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நீங்கள் செட்டில்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கத்தர் எதையோ தட்டி நீங்க எழுப்புறாரு, உனக்குள்ள ஒரு தட்டி எழுப்புறாரு. இதல்ல இதற்காக நான் உன்னை அழைக்க, அப்படியே இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இது போதும், நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் பாட்டு ஏதோ ஜெபம் பண்றேன், என்னால செய்யக்கூடிய காரியங்களை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நிலவரப்பாடு, இது எனக்கு போதும் அப்படின்றி நீ நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்துல கர்த்தர் இன்றைக்கு உன்னை தட்டி எழுப்பி சொல்றாரு, இதல்ல இதற்கு மேலாய் இதை காட்டிலும் வேற ஒரு இடத்துக்கு நான் வைத்திருக்கிறேன், வேற ஒரு காரியத்துல நீ செயல்படும்படிக்கு உன்னை ஆயத்தப்படுத்தினபடினாலதான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, உனக்கு கொடுத்த பாதுகாப்பு, உன்னில நான் இதுவரை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நோக்கங்கள் உன் வாழ்க்கையில திட்டமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நீ இப்பொழுது கேட்கும் பொழுது தீர்வாய் உன்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கிற இந்த கம்ஃபர்ட் ஜோன், இன்றைக்கு இருக்கிற இந்த நிலவரத்தை தட்டிட்டு இதை விட மேலானதை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறான் விருத்து, நீ இதுல இருந்து நீ என்றைக்கு துளிர்விட்டு எழுந்துக்க தொடங்குறாயோ அந்த திட்டங்கள், வருங்காலத்தினுடைய திட்டங்கள் அந்த நிறைவேறதுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீ செயல்படுத்துகிற பட்சத்தில் கர்த்தரும் வாழ்க்கையில் அதை செய்து கொண்டே தான் இருப்பார்.